ഈ ലോകത്തിൽ സ്വർഗം എന്തുകൊണ്ട് ഉണ്ടെങ്കിൽ ആ ഈ പ്ലേസ് ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஓ மை காட் இப்போ தங்க மாதிரி தோண்ட தோண்ட வந்துக்கிட்டே இருக்குது பாருங்க எவ்வளோ பீசஸ் இருக்கு பாருங்க கத்திரிக்காய் தொஸ்து வெங்காய பச்சடி குழந்த அடிப்போம் Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு நான் இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் பிரியாணி ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறேன் நான் ஆல்ரெடி நம்ம வந்து இங்கே பென்லி பைக் எடுக்க வரும்போது நான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரிவ்யூ பண்ணியிருந்தேன் ரிவ்யூனா சும்மா அப்படியே ஃபோனில் சாப்பிட்டுட்டு போயிருந்தேன் நான் அவங்களே சொல்லியிருந்தாங்க ப்ரோ உங்கள் வீடியோஸில் பார்ப்போம் நீங்கள் மறுபடியும் வந்தால் வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க கோயம்புத்தூருக்கு வேறு ஒரு ஷூட்டுக்காக வந்தேன் நான் இந்த பிரியாணி ஹவுஸ் வந்துருது ஃபுல் ஃப்ளெஜ்டு வீடியோவாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வர ஐடியா இருக்குது இங்கே நான் ஆல்ரெடி சாப்பிடும்போது எனக்கு மட்டன் பிரியாணி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த ஸ்வீட்டு கத்திரிக்காய் கொசன் எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ பிரியாணி அஃப்கோர்ஸ் எனக்கு எவ்வளோ பிடிக்கும் உங்களுக்கு தெரியும் இதுவும் வந்து காந்திபுரத்தில் வேறு இருக்குது ஸோ நீங்கள் இன்கேஸ் இங்கே ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நீங்கள் வந்து லொக்கேட் பண்ணி நீங்கள் சாப்பிட முடியும் லெட்ஸ் கோ ஓகே சொல்ல போகலாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய சைட்ஸ் எல்லாமே ட்ரை பண்ண போகிறோம் கமான் ஸோ கேஸ் நம்ம உள்ளே வந்துட்டோம் எனக்கு வந்து செம்மையாக பசிக்குது அது வந்து நம்ம அந்த மேக்கிங் ஷார்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இந்த இலைக்கு வர்றதுக்குள்ளே ஒரு படுற பாடு இருக்குது பாருங்கள் அது ஃபுட் ரிவியூராக இருந்தால் மட்டும்தான் தெரியும் இங்கே வந்து எனக்கு அந்த ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும் ப்ரோ அந்த ஸ்வீட் கொடுங்க ப்ரோ கேசரி நல்லாயிருக்கும் ஆல்ரெடி சாப்பிட்றதுனால சொல்கிறேன் என்னென்ன இருக்குன்னு சொல்லிடுறேன் மட்டன் பிரியாணி மட்டன் சுக்கா பிரியாணி இது நான் சொல்லலை விக்கி தான் சொன்னால் லிவர் ஃப்ரை கோகோனட் ஆயில் க்ரீன் சில்லி சிக்கன் இருக்குது நம்மக்கிட்ட மட்டன் கொத்துக்கறி இருக்குது நாட்டுக்கோழி அக்கா மக்கா வேற லெவலில் இருக்குது பார்த்தோன்னே அவ்வளோ டெம்ட் ஆகுது எனக்கு சொல்லப்போனால் அவ்வளோ குழம்பு ஊற்றி செம்மையாக கார்னிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க அண்ட் பரோட்டாஸ் இருக்குது நல்லா ஒரு ஃப்ளஃபியாக இருக்குது அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் தம் பரோட்டா சொல்கிறாங்க அதாவது கிளி பரோட்டா வாழையில பரோட்டா என்ன வேணால் சொல்லலாம் இவங்க சிக்கன் தம் பரோட்டா சொல்கிறாங்க கோகோனட் சட்னி உட்பட அப்புறம் கொடுங்க அப்புறம் ஆஹா வைங்க 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 வேற மாதிரி ஓ மை காட் இது வேற லெவலில் இருந்தது லாஸ்ட் டைம் சாப்பிடும்போது நிறைய இடத்துல இந்த மாதிரி கத்திரிக்காய் இதுன்னு வைக்கிறாங்க அது சொல்லப்போனால் ஒரு மாதிரி டார்க் கலரில் சென்னையில் நிறைய இடத்துல 1 kg பிரியாணிலாம் சாப்பிட்டீங்கன்னு சொன்னாங்களே அந்த கத்திரிக்காய் சாப்பிடவே முடியாது ஆனால் இது வந்து நல்ல தொக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் கத்திரிக்காய் மட்டும்தான் இருக்குது அப்படியே பிரியாணி இறக்கி விட்டுலாமா ஓகே பிரியாணி நான் வந்து அப்படியே கொட்ட போகிறேன் ஏன்னா வந்து அப்படியே கொட்ட போகிறேன் அவ்வளோதான் ஏன்லாம் தெரியாது வா ஊவா 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 ஊக்கா மக்கா வேற மாதிரி இருக்குது நமக்கு முட்டையும் இருக்குது முட்டை நம்ம தனியாக கேட்டு வாங்கினா உங்களுக்கு பிரியாணியில் அதில் வராது வந்துடுச்சு பாருங்கள் எப்படி இருக்கு மட்டும் பாருங்கள் சுகேஷ் சிவாங்க அந்த நான் அன்னைக்கு சொல்லியிருந்தேன் நான் இந்த மாதிரி மட்டன் ஃபேட்டோட அந்த பீஸ் இருந்துச்சு அப்படின்னு அதே மாதிரி இருக்குது பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஓ மை காட் தங்க மாதிரி தோண்ட தோண்ட வந்துக்கிட்டே இருக்குது அங்கே பாருங்கள் எவ்வளோ பீசஸ் இருக்குது பாருங்கள் இலையை மட்டும் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்வீட் சாப்பிட்றலாம் கேசரி மோஸ்ட்லி நிறைய இடத்துல போடுறாங்கன்னா நெய் இருக்கவே இருக்காது இதுக்கு அந்த நெய் நல்லாவே மணக்குது கூடவே கேஷு அருமையாக இருக்கு பிரியாணி ரைஸு அப்பா மணக்குது ரடி அமேசிங்காக இருக்கு ஃபஸ்ட்டு பைட்டே வந்து போன டைம் சாப்பிட்றது இந்த டைம் சாப்பிட்றது லைட்டாக ஸ்பைசியாக வந்து கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்குது இந்த மட்டனோட ஸ்மெல்லு அப்படியே யூட்டன் போட்டிருக்கு இந்த பிரியாணியில் பீஸோட சாப்பிடுவோம் பிரியாணி பீஸு பிரியாணி மட்டனு மஞ்சு மாதிரி இருக்குது மட்டன் இந்த ஸ்மெல்லு பிரியாணியோட மசாலா எல்லாமே அப்படி ஃபுல்லாக இன்ஜெக்ட் ஆகிருக்குது அந்த பீஸில் மணக்குது அப்படியே அமேசிங்காக இருக்கு ஏன்னா ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு இந்த கடையை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதே வந்து ஜெஃப்ரி தான் அவன் தான் சொன்னாங்க வந்து நல்லா இருக்கும் இவ்வாறு மட்டன் ஃபேட்டோட இருக்குது பீஸ் போவோம் இதோட சாப்பாடு வச்சு இந்த பிரியாணி வச்சு சாப்பிட்டே ஆகணும் ஏன்னா அவ்வளோ நல்லா இருக்கும் சாப்பிட்றது இந்த கொழுப்பு பீஸோட மட்டன் அப்படியே கரையுது வாய்க்கல வேற லெவலில் இருக்கு மட்டன் பீஸு கொழுப்பு ப்ளஸ் எக்கு வந்து நம்ம இன்னும் யூட்டிலைஸ் பண்ணல எக்கு எனக்கு எக் வேணும் நான் வாங்கி சாப்பிட்றேன் வேணால் நீங்களும் வாங்கிக்கலாம் இதோட வச்சு ஒரு ரவுண்ட் அடிக்கிறோம் ஈ லோகத்தில் சொர்க்கம் என்று ஒன்று உண்டெங்கி ஆ ஈ பேசு அந்த மலையெல்லாம் அந்தளவுக்கு பேச தெரியாது தப்பாக எடுத்துக்காதீங்க அவ்வளோ உரிமையாக இருக்குது
உழந்துட்டே இருக்கேன் இந்த பிரியாணி. நான் கத்திரிக்காய் கொஸ்தோடு சாப்பிடுவோம். கத்திரிக்காய் கொஸ்து, வெங்காய பச்சடி, குழந்தை அடிப்போம். சில இடத்துல பார்த்திங்கன்னா அந்த கத்திரிக்காய் கொஸ்தும் வெங்காய பச்சடியும் கூட அந்த அளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. இங்கே ஸ்வீட்லேருந்து வெங்காய பச்சிலேருந்து இதுலேருந்து பீஸ்லேருந்து பிரியாணி வந்து எல்லாமே செம்மையாக இருக்குது. அதுமாரி நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மட்டன் கொத்துக்கறி சாப்பிடுவோம். நல்லா கொத்திருக்காங்க. நிறையா பூண்டும் சின்ன வெங்காயம் இருக்குது. டிஃப்ரெண்டாக இருக்குது. இது வரைக்கும் சாப்பிட்ட கொத்துக்கறி விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது, நல்லா இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து சிக்கன், தேங்காய் எண்ணெய் க்ரீன் சில்லி சிக்கனுங்கிறாங்க, ஆனால் வந்து ஆரஞ்சு கலர்ல தான் இருக்குது. பச்சை மிளகா போட்டிருக்காங்க. தேங்காய் எண்ணெய்க்கும் பச்சை மிளகாவோட விதை வந்து எல்லா இடத்துலையும் பரவி இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா இடத்துலையும் பரவி இருக்கு. தேங்காய் எண்ணெய் போட்டு வணங்குறதுனால என்னமோ தெரியல, கோழியும் பச்சை மிளகாய் சேர்ந்து வாய்க்குள்ள என்னென்னமோ பண்ணுது. ஐயோ வேற ஒன்றுமோ பண்ணதும் இல்லை. மஸ்ட் ட்ரை வந்து என்ன ட்ரை பண்ணுங்க, ஒரு டிஃப்ரெண்டான சிக்கன் அல்டிமேட்டாக இருக்குது. லைட்டாக ஸ்பைசி இருக்குது, பட் அது வந்து ஆ ஊங்கிற அளவுக்கு இல்லை, நல்லாயிருக்கு. பிரியாணி சாப்பிட்றது பெஸ்ட்டு சைடிஷ்ங்க. நெக்ஸ்ட்டு லிவர் ஃப்ரை. அட்டா எப்படி இருக்கு பாருங்க, லிவரோட லிவரோட அந்த ஒரிஜினல் கலரு நல்லா தாளிச்சிருக்காங்க, இப்போ செம்மையாக தாளிச்சிருக்காங்க. நிறைய இடத்துல லிவர் நான் சாப்பிட்ருக்கேன், செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது லிவர். அப்படியே கடித்த உடனே நல்லா பைட் பண்ண முடியுது. சில இடத்துல ரொம்ப ரஃப்பாக இருக்கும், மசாலா வந்து அந்தளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணிட மாட்டாங்க. டூ குட். ஓ அமேசிங்காக இருக்குது மேம். இந்த லிவர் மசாலாவோட பிரியாணி போட்டு சாப்பிடுவோம். லிவர் பிரியாணி கொஞ்சமாக மட்டன். நான் எப்படி இந்த சிக்கன் உங்களை ப்ரிஃபர் பண்ணுவோம் அதே மாதிரி ஈரலாம் உங்களை ப்ரிஃபர் பண்ணுறேன்னா, நல்ல ஒரு டேஸ்டியான ஒரு ஈரல் சாப்பிட்ணுன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணுவேன். கைஸ் நெக்ஸ்ட் வந்து இந்த சிக்கன் வாழை இலை பரோட்டா சாப்பிடுவோம். அது எக்லாம் இருக்குது. கைஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது. என்னென்னு வந்து அவங்ககிட்ட கேட்டேன், இது வந்து பார்த்திங்கன்னா கலக்கி ப்ளஸ் வந்துருந்து சிக்கன் சுக்கா வந்து 100 grams போடுவாங்களாம்மா. விருதுநகர் பொரிச்ச பரோட்டா இருக்கு தெரியுமா, அது வந்து இருக்குமாம்மா. ஓ மை காட், பரோட்டா சிக்கன் இங்கே பாருங்க, சிக்கன் இருக்குது இங்கே இருக்குது, ப்ளஸ் வந்து இந்த கலக்கி அப்படியே லைட்டாக பிச்சு இதோடு வச்சு சாப்பிட போகிறோம். டிஃப்ரெண்டாக இருக்குது. இது வரைக்கும் நான் அப்படி ட்ரை பண்ணது கிடையாது. இந்த பரோட்டா வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பரோட்டா தான் போடுவாங்க, ஆனால் இவங்க மட்டும் எப்படி விருதுநகர் ஆயில் பரோட்டா போடுறாங்கன்னு தெரியல. ஆயிலில் பிடிச்ச பரோட்டா செம்மையாக இருக்குங்க, அது சாப்பிட்றதுக்கு நல்லா கொத 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 கொதன்னு அந்த ஆயிலோட டேஸ்ட்டு, அந்த ஆயில் பரோட்டாவோட டேஸ்ட்டு, அந்த சிக்கன் அப்படியே வாய்க்குள்ள வேறு லெவல் பண்ணுது. அமேசிங்காக இருக்குது. நெக்ஸ்ட்டு பரோட்டா நாட்டுக்கோழி கிரேவி பசூத்திலாம். நெக்ஸ்ட்டு சிக்கனு அடடாடா, இங்கே எப்படி இருக்குதுன்னு வேறு லெவலில் இருக்குது கலர். பரோட்டாவை லைட்டாக பிச்சுக்கிட்டு பரோட்டா சிக்கன் லெக்கு அப்படியே தூக்கி இதில் ஒரு டிப் அடிச்சுட்டு சிக்கன் நல்லா சாஃப்ட் கூட இருக்குது, தண்ணி மாதிரி இருக்குங்க. நிறையா வந்து மிளகாப்பூ ஸ்மெல் வந்து நிறையா அடிக்குது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஐட்டமாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணுற மாதிரி தான், உங்களுக்கு டிஃப்ரெண்டாக நீங்கள் ட்ரை பண்ணணும் பரோட்டாவோட ட்ரை பண்ணால் ட்ரை பண்ணி பாருங்கள். குட் ஒன். ஸோ கைஸ் ஃபைனலாக சாப்பிட்டு முடிச்சிட்டேன், திருப்தியாக சாப்பிட்டேன் நானே. சொல்லப்போனால் வந்து அந்த மட்டன் பிரியாணி அன்றைக்கி சாப்பிட்றதுக்கும் இன்றைக்கி சாப்பிட்றதுக்கும் எந்த விதமான ஒரு வித்தியாசமே இல்லை. இவங்களோட அந்த ஈரல் வறுவலும் தேங்காய் எண்ணெயில் பொறிச்ச அந்த க்ரீன் சில்லி சிக்கன் சொல்லி சொல்கிறாங்க, பட் அது கலர் தான் அப்படி இருக்குது. பட் டேஸ்ட் அல்டிமேட். இங்கே வரீங்கன்னா பிரியாணி வந்து இந்த ரெண்டு சைடு எடுத்தீங்கன்னு சொன்னால் வேறு லெவலில் இருக்கும். மற்றதெல்லாம் ஓகே அப்படி தான். மற்ற பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருந்திருப்பேன் நினைக்கிறேன் நான். டடா போய் சி வித் விக்கி அண்ட் ராம்கண்ணன். இதோட ப்ரைஸ் டீடெயில், லொக்கேஷனு, மேப்பு எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்கும். சென்று காணுங்கள். பை.